இது கவிதாவின் பயணம் திருப்பாவை பாசுரம் 22. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபமிழிந்து ஏலோர் எம்பாவாய் அழகிய பெரிய உலகை ஆண்ட அரசர்கள் தாமே பெரியோர் என்ற எண்ணம் விட்டு உன் அரியணின் கீழே திரளாக கூடியிருப்பது போல் நாங்கள் எங்கள் சிறுக்கை விட்டுவிட்டு வந்து கிட்டினோம் கிண்கினி மணியின் வாய்ப்புறம் போல சிறிது சிறிதாக மலர்கின்ற தாமரை கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மேல் விழித்து விழமாட்டாவோ இருசுடரும் ஒருங்கே உதித்தது போல் உன் அழகிய கண்களிலே எங்களை நோக்குவாயாகில் கழிய வேண்டிய எங்கள் துன்பம் நீங்கும் பாருங்கள் என்னோடு பயணிக்கலாம்.